சுரேஷ் காமாட்சியோட தயாரிப்பில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் சிம்புவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் மாநாடு. சிம்புவோட கம்பேக் படமாக அமைஞ்ச மாநாடில் எஸ்ஜே சூர்யாவுடைய மிரட்டலான நடிப்பும் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருந்துச்சு. கடந்த நவம்பர் 25ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு கலக்கு கலக்குச்சு. மாநாடு படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருந்தாங்க. இவங்க கூட சேர்ந்து எஸ்ஏ சந்திரசேகர், பாரதி ராஜா, எஸ்ஜே சூர்யா, பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ், ஒய்ஜி மகேந்திரன், வாகை சந்திரசேகர், டேனியல் பாலாஜி, மனோஜ், பிரேம்ஜி, உதயா, கருணாகரன்னு ஒரு நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. மாநாடு படம் வெற்றிகரமாக 50வது நாளை கடந்திருக்கு. இதுக்கு படத்தோட தயாரிப்பாளர் நன்றி சொல்லி ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடக்கம் எப்படியானதாக இருந்தாலும் முடிவை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னு மாநாடு படத்தோட தொடக்கத்தில் இருந்து ரிலீஸ் வரைக்கும் இருந்த எல்லா தடங்கல்களையும் அடித்து நொறுக்கிட்டு 50வது நாள் அப்படிங்கிற அழகிய நிறைவை எட்டியிருக்கு. நிச்சயம் 100 நாட்கள் சுவரொட்டி ஒட்டியே ஆகணும்னு என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு. 50 நாட்கள் இந்த சிக்கலான காலகட்டத்தில் படம் தியேட்டரில் ஓடுறது ரொம்பவே சவால் தான். இந்த 50 நாட்கள் 100 நாட்களுக்கு இணையான ஒன்று. இடையில் புதுப்படங்கள்லாம் வந்துட்டு போனாலும் மாநாடு தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிச்சு. வெற்றின்றது நமக்கு நாமே கூவிக்கொள்வது அல்ல, வெற்றி தன்னைத்தானே அறிவித்து கொள்ளும் என்பதாக இந்த வெற்றி தன்னை அறிவித்து கொண்டுள்ளது. இதுக்கு காரணமான நாயகன் சிலம்பரசன், இயக்குனர் வெங்கட் பிரபு, ஃபைனான்சியர் திரு உத்தம் சந்த் அவர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள், படத்தை வாங்கின விநியோகஸ்தர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் இந்த நாளில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இக்கட்டான நேரத்தில் இரவு பகல் பார்க்காம கூட நின்று படம் ரிலீஸ் ஆக உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும், என் தாய் தந்தைக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பித்து மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த அறிக்கையில் விட்டு போன எஸ்ஜே சூர்யா மற்றும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ரெண்டு பேர்த்துக்கும் தனி மென்ஷன் போட்டு நன்றி தெரிவிச்சிருக்காரு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி.